அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பிரெட் புட்டிங் கேக். இந்த கேக் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மேலும் மேலும் க்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு தோசைகள் அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசைகள் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் அளவுக்கு பிரெட் எடுத்துருந்தேங்க. நான் எடுத்துனது வந்து ஸ்வீட் பிரெட்டுங்க. நீங்கள் அன்ஸ்வீட்டட் பிரெட் கிடச்சா கூட வாங்கிக்கலாம். ஃப்ளேம் கம்மியாகவே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் இந்தளவுக்கு டோஸ்ட் ஆகணுங்க. அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் தோசைக்கல்லையே ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேம் கம்மியாக வச்சிங்கன்னா தான் நல்லா இந்தளவுக்கு வறுபட்டு வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தாங்க அரைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு குறகுறப்பாக இருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 50 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ப்ளஸ் 2 கிராம் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் கடையில் கிடைக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒன்றா செய்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துருக்கேன். இங்கே எக்ஸ்ட்ரா நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது தனியாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் ஒரு 4 முட்டை உடச்சி எடுத்துருக்கேங்க. முட்டை வந்து நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி வருங்க, அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிறிஸ்டல் சுகர் தாங்க எடுத்துருந்தேன். நீங்கள் பவுடர் சுகர் வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட் எல்லோவாக இருக்கு பாருங்க, அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஸ்பீடு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட சர்க்கரை இருக்கக்கூடாதுங்க, நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஏலக்காயோட ஸ்மெல் தாங்க ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்ட்ட அந்த எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 5 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா மில்க் எசன்ஸ் கடையில் கிடைக்குங்க, அதுவும் ஒரு 2 டிராப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மில்க் எசன்ஸ் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக தெரியாது. இது மாதிரி கேக்கில் நீங்கள் பேக்கரிங்கில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, வீட்டிலே ஈஸியாக செய்யலாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் கட் பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சுங்க. வெட் இன்க்ரீடியன்ஸோட நம்ம எடுத்துருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு 7-inch மோல்டில் நம்ம எடுத்துருக்க பேட்டர் அதில் சேர்த்துக்கலாம். பேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி பேட்டர் மாதிரி தாங்க இருக்கும். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இது மாதிரி சமப்படுத்திக்கலாங்க ஒரு ஸ்பேச்சுலா வச்சு. இந்த கேக் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த சமயத்தில் ஓவனை ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 170 டிகிரி டெம்பரேச்சரில் ப்ரீஹீட் போட்டு எடுத்துக்கோங்க.
அதே 170 டிகிரி டெம்பரேச்சர்லேயே ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் பாட்டம் ராடும், 10 நிமிஷத்துக்கு மேல் ராடும் ஹீட் போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம கேக் பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் அந்த பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி தேவைன்னாலும் நீங்கள் தாராளமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.